மர்சிக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. ஆரம்பத்தில் ரொம்ப டல்லாகவும் வெட்கப்பட்டுட்டு இருந்தா. அதை நான் ஒன்றும் சீரியஸாக எடுத்துக்கல. ஆனால் திடீர்னு ஒரு நாள் தனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதாகவும் அந்த குழந்தைய ஒரு அநாதை இல்லத்தில் விட்டு வச்சிருக்கிறதாகவும் எங்கிட்ட சொன்னான். அதை திருப்பி எடுத்து வளர்க்கத்தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னான். இவ்வளவு கேட்டதுக்கப்புறமும் எந்த கணவனால் தாங்கிக்க முடியும்? நான் அவளை மனசால் டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஏர்போர்ட்டில் வச்சு நான் அவளுக்கு லாஸ்ட்டாக குட் பை சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அவளை ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்த்ததே இல்லை. 40 நாள் கழிச்சு திடீர்னு ஒரு டெலிகிராம் வந்துச்சு. அதில் மேர்சியை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டேன். யூ சி, இட்ஸ் ஸ்டில் வித் மீ. எனக்கு நம்ம மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னால் தான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்குமோன்னு ரொம்ப பதறி போயிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்க முடியல. உடனே கிளம்பி இங்கே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் தான் மர்சியோட கடந்த கால வாழ்க்கையை பற்றி முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதையும் சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்கிறேன். வினோத், எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. நம்ம எங்கே போய் சாப்பிட்டுட்டே பேசலாமா ப்ளீஸ்? மர்சி படிப்பில் ரொம்ப கெட்டிக்காரி. அவள் ஃபஸ்ட் இயர் மெடிக்கல் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது டேனியலுங்கிற 4th இயர் ஸ்டூடெண்ட்டோட ஏற்பட்ட ஒரு பழக்கம் காதலா மாறி ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுருச்சு. விஷயம் தெரிஞ்ச ரெண்டு ஃபேமிலியும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடி இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக டேனியல் பைக்கில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான். அப்புறம் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு அவ வீட்டுக்கு வந்துட்டான். பெத்தவங்க எவ்வளவோ சொல்லியும் வயிற்றுல வளர்ற கருவை அவ கலைக்கு சம்மதிக்கல. அந்த குழந்தையும் பிறந்துருச்சு. வழக்கமா எல்லா தாயும் தவப்புன்னு சொல்ற மாதிரியே அந்த குழந்தை பிறக்கும்போது இறந்துதான் பிறந்ததுன்னு அவகிட்ட சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த குழந்தைய அவங்க கொல்லலை, அனாதை இல்லத்துக்கு கொடுத்துட்டாங்க. அங்கேயே அவள் வளர்ந்தா டீனு. 4 வருஷம் கழிச்சு மர்சிக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு தன் குழந்தை சாகலைன்னு. பெத்தவங்க யாருன்னே தெரியாமல் வளர்ந்து வர்ற 100 கணக்கான குழந்தைகளுக்கு நடுவில் தான் குழந்தையும் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டான். ஆனால் அந்த குழந்தைகளில் தான் பெற்ற அந்த பிஞ்சு முகம் எதுங்கிறது தான் அவளுக்கு தெரியல. அதை மட்டும் அவகிட்ட யாருமே சொல்லலை. கண்ணே நவமணியே, உன்ன காணாமல் கண்ணுறங்குமோ? 1000 பிச்சி பூவும் அரும்பரும்பா பூத்தாலும் வாசமுள்ள பிச்சி எனக்கு வாய்க்காது எக்காலும். கண்ணே நவமணியே, உன்ன காணாமல் கண்ணுறங்குமோ? அந்த நேரத்தில் தான் ஒரு கல்யாண ஏற்பாடு அவளை தேடி வந்துச்சு. ஃபாதர் தான் அவளை அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாரு. தெரிஞ்சோ தெரியாமையோ நீ ஒரு தப்பு பண்ணிட்ட, அதையே நினைச்சு நிம்மதி இல்லாமல் வாழ்றது உனக்கு நல்லதில்லை. உன் குழந்தையை பற்றி நீ கனவு கண்டுகிட்டு இருக்கிறத விட பெத்தவங்க பேசி முடிவு பண்ணியிருக்கிற கல்யாணத்துக்கு நீ சம்மதிக்கிறதா உனக்கு நல்லது. உனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குன்னா உனக்கு வரப்போற கணவனே உன் குழந்தை எடுத்து வளர்க்க சம்மதிப்பான். என் வார்த்தையை நம்பு. நம்புறேன் ஃபாதர், கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா ஒண்ணு ஃபாதர், நான் பெத்தேனே தவிர அந்த குழந்தைய நான் பார்த்ததே இல்லை. என் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த குழந்தைய ஒரே ஒரு தடவை பார்த்துடுறேன் ஃபாதர். என்கிட்ட காட்டுறீங்களா? சரி காட்டு. ஆனா நீ தூரத்துல இருந்து பார்க்கணுமே தவிர அதுகிட்ட வரணுமனோ அதுகிட்ட பேசணுமனோ நினைக்க கூடாது. சரி ஃபாதர். அடுத்த நாள் மர்சி குழந்தைய பார்த்தா. ஒன்னு ரெண்ட பெத்திருந்தா துக்கம் அது தோணாது, உன்னை நானும் விட்டதனால் கண்ணு ரெண்டும் தூங்காது. ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ணமயில் பாட
கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ கண்ணே நவமணியே உன்னை காணாமல் கண்ணுறங்குமோ அந்த அழகான குழந்தையை பார்த்த பிறகு பெத்த வயிறு பத்தி எரிஞ்சிச்சு அந்த வேதனையில அந்த அவசரத்துல தன் குழந்தை எப்படியாவது தனக்கு கிடைச்சிடுங்கிற நம்பிக்கையில அவன் என் கையை பிடிச்சான் எங்களோட குடும்ப வாழ்க்கை பாம்பேல ஸ்டார்ட் ஆச்சு அதே சமயம் இங்க வேற ஒரு ப்ராப்ளமும் ஸ்டார்ட் ஆச்சு எப்பவாவது மர்சி பாம்பேல இருந்து வந்தா குழந்தையை பார்க்கறதுக்காக அனாதை இல்லத்துக்கு போவான்னு பயந்து மர்சியோட அம்மாவும் அப்பாவும் குழந்தையை கேட்டு ஃபாதரை ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க ஆனா ஃபாதர் அந்த குழந்தையை கொடுக்கவே இல்லை அந்த குழந்தையை இவங்க கொன்னுடுவாங்களோன்னு அவர் பயந்தாரு அந்த நேரத்துல தான் கை நிறைய சாக்லேட்ஸும் தங்க நெக்லஸும் 4000 ரூபாய் செக்கோட நீங்க அங்க போயிருக்கீங்க சரி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் ஃபாதர் தான் சொன்னாரு அவர் தான் இறந்துட்டாரு போன மாசம் 13ஆம் தேதி ஒரு மேசிவ் ஹார்ட் அட்டாக் என் கார்ல தான் நான் அவரை பாண்டிச்சேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனேன் அங்க எல்லா உண்மையிலையும் சொல்லிட்டு டீனு கிட்டையும் லக்ஷ்மி கிட்டையும் மர்சி கிட்டையும் வினோத் கிட்டையும் மன்னிப்பு கேட்டதாக சொல்ல சொல்லிட்டு என் மடியில தான் அவர் உயிர் பிரிஞ்சுது Come on, let's get out of this damn place. நான் அவளை அங்கிருந்து அனுப்பிச்சதும் என்னோட வாழ்ந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு நேர அனாதை இல்லத்துக்கு போய் தன் குழந்தைய தேடி இருக்கா அவ தேடின குழந்தை அந்த சின்னஞ்சிறு கூட்டை விட்டுட்டு வேறொரு அழகான கூட்டுல போய் சேர்ந்துருச்சு ஆகவே உங்களோடு சேர்ந்து நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் விசுவாசத்தில் ஜூலி திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா ஏதோ ஒரு குழந்தைக்கு பேர் வச்சுட்டு இருந்தார் ஃபாதர் அங்க பேர் எதுனே தெரியாத தங்க குழந்தைய கேட்க வந்தா மர்சி பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன் பதறி போயிட்டார் ஃபாதர் எப்படியாவது அந்த குழந்தைய பெத்தவகிட்டே சேர்த்துடணுங்கிற எண்ணத்துல வினோத் வீட்டுக்கு வந்தார் ஆனா அங்க பெத்த தாயை விட பாசத்தை கொட்டி வளர்க்கிற அந்த தாயை பார்த்து அந்த தாய் மேல குழந்தை வச்சிருக்கிற பாசத்தையும் பார்த்து அவங்கள பிரிக்க முடியாம இடிஞ்ச மனசோட நிம்மதியான ஒரு இடத்தை தேடி எங்கேயோ போனார் ஃபாதர்